the beginning of the Second Vatican Council, Pope John XXIII led the Church in praying for a fresh outpouring of the Holy Spirit. Renew your wonders in this our day, as by a new Pentecost. A few years later, seemingly as a result of John XXIII's prayer for renewal, a significant event took place that would forever change the lives of millions of Catholics and the Church itself. On a weekend retreat, these Catholic students prayed that, in some way, they too might discover a renewed sense of Pentecost in their lives. Those who prayed for the experience that came to be known as baptism in the Spirit had experiences similar to all the others: a new depth of prayer, love for the Scriptures, a devotion to the Eucharist, a heart for evangelization, a call to conversion, and a life of holiness. On Pentecost Sunday in 1975, Cardinal Sunens and 10,000 individuals who had this charismatic experience met with Pope Paul VI. We are pleased to see signs of this renewal. Long life for the charismatics. Amen! It is my firm hope that the Holy Spirit will find more and more fruitful welcome in the hearts of believers, so that the culture of Pentecost, so necessary in our time, can spread. We are gathered here, believers from 120 countries in the world, to celebrate the sovereign work of the Holy Spirit in the Church that took the initiative 50 years ago and gave rise to an institution, an organization, to a current of grace. In February 1972, Catholic Charismatic Renewal began at Mumbai. With those who have experienced the baptism in the Spirit spontaneously during private prayer. Today, Catholic Charismatic Renewal is present in every diocese and state of India. Today, statistically, it is the largest and fastest growing movement in the Catholic Church and is found in all continents and cultures. Priests, religious sisters, and laypersons make up the estimated 120 million who have been influenced by the renewal movement. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே, வாழ்க! கர்த்தர் உம்முடையனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செலுத்துகிறோம் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசு. நல்லவர் இயேசு, வல்லவர் இயேசு, வல்லவர் இயேசுவே, ஒளி இயேசுவே, ஒளி
இயேசுவே விண்ணக உணவர் இயேசுவே திராட்சை செடி இயேசுவே நல்லாயன் இயேசுவே வழி இயேசுவே சத்தியம் இயேசுவே வாழ்வர் இயேசுவே அன்புள்ளவர் இயேசுவே கருணை உள்ளவர் இயேசுவே ஆதரிப்பவர் இயேசுவே மன்னிப்பவர் இயேசுவே நேசிப்பவர் இயேசுவே கிருபை உள்ளவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே திருவழிபாட்டு புத்தகம் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 1-4 முடிய நாம் அனைவரும் வாசிக்கின்றோம். பரலோகத்தில் தேவனுடைய ஜனங்கள் கூடியிருந்த ஆண்டவராகிய கடவுள் அவர் அரியணையில் வீற்றிருக்கின்றார். சமணர்களும் புனிதர்களும் பரலோகத்திலே கூடியிருக்கின்ற தேவ ஜனங்களும் ஆண்டவருடைய அரியணையின் முன்னால் அவர்கள் சாஸ்தாங்கமாக விழுந்து ஆண்டவரை அவர்கள் ஆராதித்து தெண்டனிட்டு வணங்கி ஹாலேலூயா ஹாலேலூயா ஆண்டவர் பரிசுத்தர் ஆண்டவர் போற்றப்படுவாராக என்று அவர்கள் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார்கள். அந்த குரலானது அவர்கள் ஒலித்த அந்த ஒரு முழக்கமானது ஒரு பேர் இறைச்சலை போன்று ஒரு பெரு முழக்கத்தை போன்று ஒரு பெரிய சத்தத்தை போன்று அங்கு ஒலித்தது என்று சொல்லி நாம் அனைவரும் வாசிக்கின்றோம். புனித சின்னப்பர் 1 தெசலோனிக்கேயர் எழுதிய கடிதம் 5வது அதிகாரத்திலே அவர் கூறுகின்றார், எப்பொழுதும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், எல்லா நேரத்திலும் நாம் ஜெபிக்க வேண்டும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருக்கு நம்முடைய புகழ்ச்சிகளையும் நம்முடைய நன்றிகளையும் செலுத்த வேண்டும் என்று சொல்லி சின்னப்பர் நமக்கு கூறுகின்றார். எனவே சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை துதிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நாவை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு செவிகளை கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருடைய நல்ல செயல்களை அவருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு நமக்கு கண்களை கொடுத்திருக்கின்றார். எனவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த உடலை வைத்து ஆண்டவரை நாம் போற்றுவோம் துதிப்போம். இப்பொழுது இந்த ஒரு துதி புகழ்ச்சியுடைய வேளையில நாம் அனைவரும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையாக நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து நம்முடைய மனதில இருத்தி இயேசுவை நாம் அனைவரும் போற்றுவோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் அனைவரும் துதித்து இந்த கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. புனித சின்னப்பர் கூறுகின்றார், நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன், நான் வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று கலாத்திர்களுடைய அந்த திருமுகத்திலே புனித சின்னப்பர் மிக தெளிவாக கூறுகின்றார். அந்த அளவுக்கு இயேசுடைய அன்பையும் இயேசுடைய அருளையும் பெற்றவர் அனுபவித்தவர் புனித சின்னப்பர். எனவே அவர் கூறிய இந்த வார்த்தை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அனைவரும் துதிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும்
ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு எப்பொழுதுமே வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் அடுத்த துதி பாடலாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என்னோடு வந்திருக்கின்றேன், நீர் என்னை நேசிக்கின்ற கடவுளாக இருக்கின்றேன். சக்கேயுடைய வீட்டிற்கு சென்று அவனோடு நீர் உணவு அருந்தினீர். அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். நான் ஒரு பெரிய பாவி, இந்த சமுதாயம் என்னை பாவி என்று, நான் ஒரு பெரிய மோசக்காரன் என்று இந்த சமுதாயம் என்னை ஒதுக்கி தள்ளின போது ஆண்டவராகிய கடவுள் என்னை தேடி வந்தார். அவரை மட்டும்தான் நான் பார்க்க விரும்பினேன். ஒரு காற்று அத்தி மரத்தில் ஏறி ஒளிந்து கொண்டேன். இயேசு என்னை பார்க்க கூடாது, நான் தான் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒளிந்திருந்த என்னை அந்த காற்று அத்தி மரத்திற்கு வந்து மேலே அவர் கண்களை உயர்த்தி என்னை பார்த்து, சக்கேயுவே விரைவாய் இறங்கி வா, உன் வீட்டில் இன்று நான் தங்க வேண்டும். நீயும் காபிரவனுடைய மகன், நீயும் கடவுளுடைய மகன், உனக்கும் மீட்பு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு மீட்பை கொடுத்த உடனே, உன்னோடு நான் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவனுக்கு இருந்த ஒரு மகிழ்ச்சி ஒரு சின்ன குழந்தையைப் போல் மாறிவிட்டான். எல்லோருக்கும் முன்பதாக தன்னுடைய பாவங்களை அவன் அறிக்கையிட்டான். அதற்கு முன்னாடி ரொம்ப வெக்கப்பட்டான், ரொம்ப கேவலப்பட்டான், தன்னை அவன் மறைத்து கொண்டான். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் வந்தாரோ ஒரு சின்ன குழந்தையைப் போல, நான் இந்த தப்பு பண்ணேன், நான் அந்த தப்பு பண்ணேன்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டான். ஆம் சகோதர சகோதரிகளை, நாமும் குழந்தைகளாக மாற வேண்டும். ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாவங்களை ஒளிவு மறைவில்லாமல் நாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னித்தருளும், என்னுடைய வீட்டில் என்னோடு தங்கும் என்று நாம் கூறுகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக தானே விரும்பி நம்முடைய இல்லத்தில், நம்முடைய உள்ளத்தில் அவர் வீற்றிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்
அன்பிமிக்க ஆயர் கலிஸ்டஸ் அவர்களே, தேசிய அருங்குடை பணிக்குழுமத்தின் உறுப்பினர்களே, மண்டல மறை மாவட்ட அருங்குடை பணிக்குழு உறுப்பினர்களே, பணி பொறுப்பில் உள்ள தலைமை பணியாளர்களே, பங்குதலங்கள் மற்றும் ஜபக்குழுக்களை வழிநடத்தும் வழிகாட்டிகளே, அருள் திரு குருக்களே, அருள் கன்னியரே மற்றும் எனதருமை நண்பர்களே, இறை இயேசுவின் பெயரால் இனிய வாழ்த்துக்கள். தேசிய அருங்குடை பணிக்குழுமத்தின் பொன்விழா ஆண்டை பற்றி விவரிப்பதற்காக உங்கள் முன் நிற்பதில் பெருமகிழ்வடைகிறேன். 120 நாடுகளில் காட்டுத்தீ என பற்றியறிந்த கத்தோலிக்க அருங்குடை பணியானது தேசிய அளவில் நம் இந்திய மண்ணில் வந்து சேர்ந்தது 1972 ஆண்டு ஆகும். சகோதரி லூஸ் மரியாவும் சகோதரர் மினு என்ஜினியர் அவர்களும் நம் ஆண்டவரின் குரலுக்கு செவிமடுத்து இந்திய மண்ணில் காலூன்றிய ஆண்டு 1972 ஆகும். அவர்கள் மும்பையில் தங்கள் இல்லத்தில் மிகச்சிறிய செபக்குழு ஒன்றை ஆரம்பித்தார்கள். அவர்களோடு இணைந்து துணிந்து அருள் தந்தை ரூஃபஸ் பெரேரா அவர்களும் சில அருள் பணியாளர்களும் அருள் சகோதரிகளும் சேர்ந்து தங்களது முதல் ஜெப வேண்டுதலை 1972 ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏறெடுத்தார்கள். 1972 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான 50 ஆண்டு நிறைவினை பொன்விழா ஆண்டாக கொண்டாட கத்தோலிக்க அருங்குடை பணிகள் முன்வந்துள்ளது. பழைய ஏற்பாட்டு லேவியர் நூலில் நம் ஆண்டவர் பொன்விழா ஆண்டினை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்றும், இது ஆண்டவர் தரும் அருளின் காலம் என்றும், பல்வேறு விதங்களில் மக்கள் தங்களை எவ்வாறு முன் தயாரிக்க வேண்டும் எனவும் விளக்கியுள்ளார். இந்த பொன்விழா ஆண்டினை நாம் எப்படி கொண்டாட வேண்டும் என்று ஆண்டவரின் சித்தத்தை தேர்ந்து தெளிந்திட மும்பையில் கூடிய தேசிய அருங்குடை பணிக்குழும கூட்டம் இறைவனை வேண்டி நின்றது. பல்வேறு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டன. பிறகு அங்கே கூடியிருந்தோர் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் 2020 ஆண்டு ஜனவரி 26 நாள் முதல் 2022 ஆண்டு அக்டோபர் 25 நாள் வரை 1000 நாட்களை கணக்கிட்டனர். எனவே 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் 22 தேதி முதல் 25 தேதி வரையிலான நாட்களில் பொன்விழா கொண்டாட்டங்களை சிறப்பாக முன்னெடுக்கலாம் என்று முடிவு செய்தனர். மும்பையில் 2020 ஆண்டு ஜனவரி 26 தேதி கர்தினால் ஆஸ்வால்டு கிராசியாஸ் தலைமையில் இந்திய நாட்டின் பல்வேறு இடங்களிலிருந்து கூடிய 300 மேற்பட்ட அருங்குடையாளர்கள் இந்த 1000 நாள் முன் தயாரிப்பை தொடங்கி வைத்தனர். இதற்கு மிஷன் 2020 என்று பெயர் சூட்டப்பட்டது. அன்று பாப்பரசரால் ஆசிர்வதிக்கப்பட்ட மெழுகுவர்த்திகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டு இந்திய நாட்டிற்காகவும் பொன்விழா கொண்டாட்டங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டது. மிஷன் 2020
நாம் சிறப்பாக செயல்பட 2020 ஜனவரி 26 தேதி முதல் ஒரு நாளில் 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் நாம் எவ்வாறு தொடர் ஜபத்தில் ஈடுபட வேண்டும் என சுருக்கமாக கூற நான் விளைகிறேன். இதற்கான 24 மணி நேர பரிந்துரை ஜபமானது மும்பையில் மும்பை பணிக்குழுமத்தினரால் ஆரம்பிக்கப்பட்டு 2 மாதங்கள் நடைபெற்றது. மும்பையில் இப்பரிந்துரை தொடர்ந்து நடைபெற்றாலும் நாட்டின் எல்லா மாநிலத்திற்கும் பரிந்துரை ஜப நேரம் தேவை, அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். எல்லா ஜபக்குழுக்களும் மறை மாவட்டங்களின் பணிக்குழுமமும் பங்கு பெற வேண்டும் என திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. 2020 ஏப்ரல் மாதத்திலிருந்து கோவா மறுமலர்ச்சி பணிக்குழுவானது இப்பணியை மேற்கொண்டது. பெருந்தொற்று நோயான கொரோனா வைரஸ் பரவியுள்ள இக்காலத்திலும் தொடர் பரிந்துரை ஜபத்தை மிக கவனமுடன் மேற்கொண்டு 2 மாதங்களை நிறைவு செய்தனர். பின்னர் இச்செப முயற்சியானது கேரளா அருங்குடை பணிக்குழுவின் கைகளுக்குச் சென்றது. 4 மாதங்கள் அளவும் பல்வேறு குருக்கள் அருள் கண்ணியர்களால் செப்டம்பர் 30 தேதி வரை பரிந்துரை ஜபம் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அக்டோபர் 1 தேதியிலிருந்து கர்நாடக மாநிலத்தில் 30 நாட்களும் பின்னர் ஆந்திரா தெலுங்கானா என தொடர்ந்து பரிந்துரை ஜபம் மேற்கொள்ளப்படும். நாடு முழுவதும் பல்வேறு ஜபக்குழுக்கள் அருங்குடை பணிக்குழுக்கள் மறை மாவட்ட பணிக்குழுமங்கள் இப்பணியை மிகவும் சீராக கவனமுடன் பொன்விழா கொண்டாட்டத்திற்காக பல்வேறு நிகழ்ச்சிகளை தயாரித்து வருகிறார்கள். பெரும் தொற்று பரவியுள்ள இந்த நாட்களில் எவ்வாறு இதனை முன்னெடுப்பது, எவ்வாறு ஒன்றிணைவது, எவ்வாறு பயணிப்பது, எவ்வாறு செயல்படுத்துவது என்று செய்வதறியாது திகைத்தபோது நம் ஆண்டவர் வேறு பல வழிகளை திறந்து ஆச்சரியமூட்டினார். ஏனென்றால் ஏசையா நூலில் 55 அதிகாரத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உயர்ந்திருக்கின்றன என்கிறார் நம் ஆண்டவர். எனவே தற்போது தேசிய அளவில் வாராந்திர பரிந்துரை ஜபம் எல்லா இந்திய மொழிகளிலும் ஏறெடுக்கப்படுகிறது. ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம், நேபாளி, காசி ஆகிய மொழிகளில் ஒருங்கிணைந்து பரிந்துரை ஜபமானது ஏறெடுக்கப்படுகிறது. வாரத்தின் எல்லா நாட்களிலும், ஏன் கொங்கனி மொழியிலும் கூட ஆன்லைன் மூலம் ஜபங்கள் நடத்தப்படுகின்றன. நேரடியாக பங்கு பெறும் ஜூம் மற்றும் யூடியூப் போன்ற பல்வேறு ஊடகங்கள் வழியாக பரிந்துரை ஜபங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. கோவிட் 19 தொற்றால் தேசிய மாநில பொது முடக்கம் ஏற்பட்டது. எனவே தேசிய அருங்குடை பணிக்குழு ஒன்று கூட இயலவில்லை. ஆனால் நம் வல்லமையுள்ள இறைவன் நம்மை தூண்டி எழுப்பினார், பல்வேறு வழிகளை திறந்து வைத்தார். இப்போது ஆன்லைன் வழியாக நாம் ஜெபமாலை சொல்லி அன்னையின் பரிந்துரையை நாடி இணைந்து திட்டங்கள் தீட்டி செயல்படுத்துகிறோம். முன்பெல்லாம் தேசிய பணிக்குழுவானது 3 அல்லது 4 மாதத்திற்கு ஒருமுறை கூடுவது வழக்கம். ஆனால் இப்பெருந்தொற்று காலத்தில் வாரத்தில் ஒரு முறையாவது கூடி ஜெபித்து செயல்படுகிறோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகுக. இப்பொழுது நாம் தொலைநோக்கு பார்வையுடன் YU4C எனப்படும் கிறிஸ்துவில் இணைந்த இளைஞர்களை ஒன்றிணைக்க பல்வேறு மாநாடுகள் ஒன்றிணைப்புகளை செயல்படுத்தி வருகிறோம். இதில் 1000, 2000 என இளைஞர்கள் அணி திரள்வது பெருமகிழ்ச்சிக்குரியதாக உள்ளது.
நாமும் பல்வேறு திட்டங்கள் தீட்டி முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறோம். மேலும் நாம் தேசிய அளவில் அருள் சகோதரிகளுக்காக ஆன்லைன் மூலம் நேரடியாக தியானம் ஒன்றை நடத்தினோம். 3000 மேற்பட்ட அருள் சகோதரிகள் இதன் மூலம் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதன் விளைவாக ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை மாலை 5 முதல் 6 வரை இவ்வருள் சகோதரிகள் ஒன்றிணைந்து பரிந்துரை ஜபம் மேற்கொள்கின்றனர். அடுத்ததாக ஆயர்கள் குருக்களுக்கான 6 தியானம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 1100 அருள் பணியாளர்கள், 12 ஆயர்கள், 1 பேராயர் கலந்து கொண்டனர். இதன் விளைவாக குருக்கள் தாமாக முன்வந்து மாதத்தின் முதல் வியாழனன்று பரிந்துரை ஜபக்கூட்டம் முன்னெடுக்க முடிவு செய்துள்ளனர். அருள் பணியாளர்கள் மற்றும் அருள் சகோதரிகளின் தியானங்களின் விளைவாக நவம்பர் 2020 10 முதல் 17 வரை குருக்களுக்கும், 20 முதல் 29 முடிய அருள் சகோதரிகளுக்கும் இறைவாக்கு பரிந்துரை பயிற்சி பாசறை நடத்த முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இக்காலகட்டங்களில் இளைஞர்களும் தங்களுக்குள்ளே மாநாடுகளும் நேரடி தொடர்பு பயிற்சிகளும் ஜெப முயற்சிகளும் தலைமைத்துவ பயிற்சிகளுக்கும் தேசிய பணிக்குழு முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கும் தங்களை தயார்படுத்தி சிறந்த பயனை பெறுகின்றார்கள். இத்தகைய பயிற்சி பாசறைகள் வாயிலாக இளைஞர்கள் உடல் மனம் சார்ந்த தெய்வீக விடுதலையை அனுபவித்து ஆவியாரில் புது படைப்பாகிறார்கள். குழந்தைகளுக்கும் சிறார்களுக்கும், அதாவது TU4C இயேசுவும் நானும் எனும் தியானம் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. நேரலை வழியாகவும் பல்வேறு சாட்சியங்கள் வாயிலாகவும் பயிற்சிகள் தரப்படுகிறது. பல சாட்சியங்கள் பிரமிப்பூட்டுவதாக அமைந்து வியப்பை தருகின்றன. எதிர்வரும் 3 பலருக்கு, அதாவது அருங்கொடை பணியில் ஈடுபடும் நபர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தலைமைத்துவ பயிற்சிகள் தந்திட ஆண்டவர் வழிகளை திறந்துள்ளார். நேரலை வழியாக நேருக்கு நேர் என்ற தலைப்பில் 40 பாடங்களை தெரிவு செய்து ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு மொழிகளிலும் நேபாளி மொழியிலும் தலைமைத்துவ பயிற்சி பாசறை மூலம் வகுப்புகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போல இந்த 1000 தொடர் பரிந்துரை ஜப நாட்களில் 2020 தலைமைத்துவ பயிற்சி பணி ஆண்டாகவும், இப்பயிற்சிகள் மூலம் சுமார் 3000 பல்வேறு மொழி பேசுபவர்கள் துறவியருக்கு பயிற்சி தந்து உருவாக்கும் ஆண்டாகவும், 2021 குடும்ப மறுமலர்ச்சிக்கு பயிற்சி தரும் ஆண்டாகவும், 2022 அகில இந்திய திருச்சபையை கட்டியெழுப்பும் ஆண்டாகவும் இலக்குகள் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு செயல்பாடுகள் வழியாக முழுமையடைய நிறைவான பயிற்சிகள் தரப்பட முனைந்து செயல்படுவோம். குடும்பங்களுக்கு பயிற்சிகள் தர எல்லா மொழி பேசும் சிறந்த பணியாளர்கள் முன் அனுபவமும் ஆற்றலும் தூய ஆவியில் தூண்ட பெற்றவர்களை கொண்டு பல்வேறு தியானங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம். இதன் வாயிலாக சிறந்த கத்தோலிக்க குடும்பங்களை வலுவூட்ட இயலும். இதற்காக பயிற்சிகள் தந்து அனுப்பப்பட நல்ல தம்பதியினரை நாம் எதிர்பார்க்கிறோம். இதற்கு பிறகு நம் பங்கில் 5 இணைந்து ஒரு ஜெபக்குழு உருவாக்கப்பட வேண்டும். கேரளாவில் இத்தகைய சிறு ஜெபக்குழுக்கள் 1000 மேல் உள்ளன. என்றால் 5000 குடும்பங்கள் ஜெபக்குழுக்களாக ஒன்றிணைந்துள்ளன. இதுபோல நம் நாடு முழுவதும் கத்தோலிக்க ஜெபக்குழுக்கள் 2021 உருவாக்கப்பட வேண்டும். குறைந்தது 50,000 சிறு ஜெபக்குழுக்கள் உருவாகி குடும்பங்கள் பயன்பெற்று அதன் மூலம் இளைஞர்களும் இக்குடும்பங்கள் வாயிலாக பயன்பெற வேண்டும் என்பதே கத்தோலிக்க தேசிய அருங்கொடை பணிக்குழுமத்தின் பேராவலாகவும் பொன்விழா ஆண்டு சிறப்பாகவும் அமையும் என்ற எதிர்நோக்கும் நம்பிக்கையாகவும் உள்ளது.
இளைஞர்களுக்கு பயிற்சிகள் மூலம் வலுவூட்ட திட்டமிடப்படுகிறது. கிறிஸ்துவில் இணைந்த இளையோர் இயக்கங்கள் நாட்டின் பல்வேறு மாநில மறைமாவட்ட அளவில் பயிற்சிகள் பெற்று வருகிறார்கள். சீடத்துவ பயிற்சி பள்ளி வழியாக 304 இளைஞர்கள் முதல் குழுவில் தலைமைத்துவ பயிற்சி பெற்றுள்ளனர். அக்டோபர் 2020 இரண்டாம் குழுவினர் பயிற்சி பெற்று கொண்டுள்ளனர். எதிர்கால திருச்சபையின் தூண்களாகிய இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் தலைமையேற்று பணிபுரிய பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இளையோர் வழிகாட்டிகளும் சிறுவர்களில் தலைமை பண்பு கொண்டவர்களையும் கண்டறிந்து பல பயிற்சிகள் தரப்பட வேண்டும். 2021 ஆண்டு குடும்பங்களை கட்டியெழுப்பும் ஆண்டாகவும், 2022 ஆண்டு திருச்சபையை கட்டியெழுப்பும் ஆண்டாகவும் நாம் முன்னெடுத்துள்ளோம். அப்படியென்றால் ஒவ்வொரு பங்கிலும் ஜெபக்குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கோர் மைய ஜெபக்குழு அமைந்து வழிநடத்தும் குழுவாக மாற வேண்டும். ஒவ்வொரு பங்கிலும் உள்ள பாடகர் குழுக்கள், பல்வேறு பக்த சபைகளான வின்சென் தேபால், மரியாயின் சேனை போன்றவைகளில் உள்ளோருக்கும் ஆவியாரில் புதுவாழ்வு பயிற்சி தந்து ஆவியாரின் வல்லமை பெற்றவர்களாய் பங்கில் துடிப்புடன் செயலாற்றும் ஜெபக்குழுக்களாக ஒன்றிணைந்து மையக்குழு செயல்பட்டு மறை மாவட்டத்துடன் இணைப்பு பெற்று துடிப்புள்ள இறையரசை நம் நாட்டில் மலர செய்வதே பொன்விழா ஆண்டின் பெரும் எதிர்நோக்காக உள்ளது. ஆண்டவர் போற்றப் பெறுவாராக. தலைமைத்துவ பயிற்சிகள் 2021 ஆண்டில் பிப்ரவரி மாதத்துடன் நிறைவு பெறுகிறது. அதன் பிறகு நற்செய்தி அறிவிப்பு பயிற்சி பாசறைகள் தொடங்கப்படும். தலைமைத்துவ பயிற்சி பெற்றவர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணிகள் பயிற்சியிலும் தொடர்ந்து கலந்து கொண்டு பயன்பெறுவார்கள். 2021 அக்டோபர் மாதத்திலிருந்து பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்துக்கான தயாரிப்புகள் முன்னெடுக்கப்படும். நாடு முழுவதும் ஜெபமாலை நடைபயணங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். 2018 நாம் மேற்கொண்ட ஜெரிகோ நடைபயணம் போல இதுவும் அமையும். இதன் மூலம் நம் நாட்டின் மீதும் நம்மீதும் ஒரு பாதுகாப்பு வளையத்தினை நாம் ஏற்படுத்துவோம். இப்பயணத்திற்கு 3 அல்லது 4 மாதங்கள் தேவைப்படும். இதன் பிறகு 3 விதமான நடைபயணங்கள் மேற்கொள்ளவும் திட்டமிட்டுள்ளோம். 1. 2020 பெந்தகோஸ்து அனுபவம் பெற வடகிழக்கு மாநிலத்திலிருந்து இறை வார்த்தையை தாங்கிய நடைபயணம் மும்பையை நோக்கி மேற்கொள்ளப்படும். 2. சிலுவையை சுமந்தவர்களால் டெல்லியிலிருந்து நடைபயணம் மேற்கொண்டு மும்பையை அடைவது. 3. கேரள நாட்டின் புனிதர்களின் திருப்பண்டங்களை தாங்கிய நடைபயணம் ஒவ்வொரு பங்கின் வழியாக சென்று மும்பையை அடைவது. எனவே ஜெபமாலை பயணம், இறை வார்த்தை பயணம், சிலுவை தாங்கிய பயணம், புனிதர்களின் திருப்பண்டம் தாங்கிய நடைபயணங்கள் வாயிலாக நாம் இந்திய நாட்டிலுள்ள எல்லா பங்குகள், எல்லா மறை மாவட்டங்களையும் இணைத்து மக்களை சந்தித்து அணிதிரளச் செய்து ஜெபங்கள் வாயிலாக நாட்டை தூய ஆவியாரால் ஒன்றிணைக்க செய்வதன் மூலம் பொன்விழா கொண்டாட்டங்கள் பயனுள்ளதாக மாற வழிவகுக்கும். ப்ரேஸ் தி லார்ட். பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்துக்காக தூதுப்பணி 2022 என்ற இலக்கோடு பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்கிறோம். இதற்காக பங்களவில், மறை மாவட்ட, மாநில அளவில் மேற்கொள்ளப்படும் எந்த திட்டமிடுதலும் தேசிய அருங்குடை பணிகள் குழுமம் முன்னெடுக்கும் திட்டங்களுக்கு ஏற்றதாக அமைதல் வேண்டும். ஒரே நோக்கோடு செயல்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் பொன்விழா ஆண்டு கொண்டாட்டம் தூய ஆவியில் கனிதருவதாக அமையும். தொடக்க நூல் 37 பிரிவில் நாம் வாசிப்பது போல யோசேப்பு எகிப்தின் ஆளுநராக உயர்த்தப்படுவதாக கனவு காண்கிறார். ஆனால் அவர் பல்வேறு கடினமான துன்பத்துக்கு ஆளாகி இறுதியில் சிறைச்சாலையில் அடைபடுகிறார். ஆனால்
இறுதியில் எகிப்தின் ஆளுநராக உயர்த்த பெறுகிறார். இதன் மூலம் அவரது துன்பங்கள் மகிழ்ச்சியாய் மாறுகிறது. ஆம் நண்பர்களே, நாமும் இந்திய அருங்குடை வாழ்வின் பயணத்தில் பொன்விழாவை கொண்டாட கனவு காண்கிறோம். இப்பயணம் சொகுசு நிறை பயணமாக நிச்சயம் இருக்காது. நாம் பாடுகள் பல பட வேண்டியிருக்கலாம், துன்பங்கள் எதிர்வரலாம். கனவு நனவாக நாம் பல்வேறு கூட்டங்கள், பயணங்கள், கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும். அதிலே நிதி சுமை என்பது பெரும் சுமையாக உள்ளது. இதற்காக 100 ரூபாய், 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நன்கொடை சீட்டுகளை அச்சடித்துள்ளோம். இவற்றை மாநில மறைமாவட்ட அளவில் பிரித்து கொடுத்து நிதியை பெருக்க முடிவெடுத்தோம். பெரும் தொற்று காலமானதால் செயல்படுத்த இயலாமல் முடக்கப்பட்டுள்ளோம். தடைகள் நீங்கியதும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இன்னும் பல வழிகளிலும் நாம் நிதியை திரட்ட முயற்சிகள் மேற்கொள்வோம். அன்பு நண்பர்களே, நமது பல்வேறு குழுக்களில், ஜபக்குழுக்களில் என்னென்ன திட்டமிட்டாலும் நான் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன், அனைத்தும் பொன்விழா 2022 என்ற ஒரே நோக்கில் அமைய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். எண்ணிக்கை நூலிலிருந்து 11:17 இறைவசனங்களுக்கு மேல் நாம் வாசிக்கிறோம். மோசே ஆண்டவரிடம் முறையிடுகிறார், ஆண்டவரே, இம்மாபெரும் ஜனத்திரளுக்கு என்னால் நீதி வழங்க இயலவில்லை என்று கூறுகிறார். ஆண்டவர் மோசேயிடம், நீ 70 பேர்களை தேர்ந்தெடுத்து உன்னோடு வந்து நிற்கச் சொல் என்கிறார். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்து உன்னிடம் உள்ள தூய ஆவியில் ஒரு பகுதியை எடுத்து இந்த 70 பேருக்கும் அருளுவேன். எனவே இந்த 70 பேரும் நீ செய்ய வேண்டிய பணிகளை அவர்கள் செய்து முடிப்பார்கள் என்கிறார். ஆண்டவர் வாழ்த்தப் பெறுவாராக. கடவுள் நினைத்திருந்தால் இந்த 70 பேர்களையும் தேர்ந்து வானத்திலிருந்து ஆசி வழங்கி அவர்களை அபிஷேகம் செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மோசேக்கருளிய தூய ஆவியாரிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து 70 பேருக்கு பகிர்ந்தளித்தார். ஏனெனில் இஸ்ராயலரை வழிநடத்த அதிகாரமும் வல்லமையும் மோசேக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. அதேபோலத்தான் நம் இந்திய திருச்சபை முழுமையும் எடுத்துக்கொண்டால் அதிகாரம் முழுவதும் இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவைக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. அருங்குடை மறுமலர்ச்சியை பொறுத்த மட்டில் தேசிய அருங்குடை மறுமலர்ச்சி பணிகள் குழுமத்தை ஆயர் பேரர் திரு பிரான்சிஸ் கலிஸ்டஸ் வழியாக அதிகாரத்தையும் அருள்பொழிவையும் தேசிய அருங்குடை பணிக்குழுமத்திற்கு வழங்கியுள்ளது. 14 பேர் கொண்ட தேசிய அருங்குடை பணிக்குழும உறுப்பினர்கள் மட்டும் இந்தியாவிலுள்ள அனைத்து மாநிலங்கள் மறைமாவட்ட உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள இயலாது. எனவே மறைமாவட்ட அருங்குடை பணிக்குழுக்களை புனரமைக்க வேண்டியுள்ளது. அப்போதுதான் நமக்கு தரப்பட்டுள்ள எதிர்நோக்கு நிறைவடையும். தேசிய அருங்குடை பணிக்குழுவின் ஆணைக்கு இணங்கவும் கத்தோலிக்க ஆயர் பேரவையின் வழிகாட்டுதலுக்கு இணங்கவும் மறைமாவட்ட பணிக்குழுக்கள் செயல்பட்டால் அது வெற்றி பெற்றதாகவும் இவ்வாணையை நிறைவேற்றுவதாகவும் அமையும். அப்படி இல்லையென்றால் தேசிய அருங்குடை பணிக்குழுவிற்கென தனி எதிர்நோக்கும் திட்டமும் உள்ளது. அது மறைமாவட்ட பணிக்குழுவை சார்ந்தோ அதன் நெறிப்படியோ நடக்காது என நினைத்தால் இத்திட்டம் தோல்வியில்தான் முடியும். எனவே நாம் எல்லோரும் ஒத்த கருத்து உடையவர்களாய் ஒன்றிணைவோம். ஆகவே நாம் திட்டமிடும் போதெல்லாம் அது 2022 மறை பணிக்கு ஒத்ததாக அமையும்படி பார்த்து கொள்வோமாக. ஏனெனில் சில இடங்களில் நான் கேள்விப்பட்டது உண்டு, தேசிய பணிக்குழு அதன் செயல்பாட்டை நடத்தட்டும், நாம் நமது திட்டங்களை செயலாக்குவோம் என பேசுவதை நான் காதுபட கேட்டிருக்கிறேன். நாம் நமது மறைமாவட்டத்துக்கென நிறைய திட்டங்கள் தீட்டி செயல்படுத்த உள்ளோம், தேசியத்தை பற்றி கவலை வேண்டாம் என்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இது நம்மிடையே பிளவை ஏற்படுத்தும் செயலாகும். இது அருங்குடை பணிக்குழு அல்லது அருங்குடை பணியாளர்களின் நடைமுறை அல்ல. எனவே ஒரே மனதுடன் 2020, 2021 மற்றும் 2022 ஆண்டுக்கான செயல்திட்டங்களை நிறைவேற்ற ஒன்றிணைவோம். அப்போது 2022
பொன்விழா நிகழ்வுகள் ஆசீர்வாதமிக்கவையாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, 2021 அக்டோபர் முதல் 2022 அக்டோபர் வரை அருங்கொடை பணிகளின் பொன்விழாவை கொண்டாட பல்வேறு முயற்சிகளை உங்கள் பங்களவிலும் மறை மாவட்டம் அல்லது சிறு சிறு பணிக்குழுக்கள் வாயிலாக மேற்கொள்ள வேண்டுகிறேன். இதன் உச்சகட்டமாக அனைத்து செயல்பாடுகளும் 2022 ஆண்டு அக்டோபர் மாதம் 2 முதல் 25 வரை நடைபெறும் விழா கொண்டாட்டங்களில் நிறைவு பெற வேண்டும். இதன் வழியாக அனைத்து பங்குகளும் அதன் குடும்ப உறுப்பினர்களும் மறுமலர்ச்சியை காண வேண்டும். எனவே உங்கள் அனைவரின் முழு இதயத்தின் ஆழத்திலிருந்து இதற்கான முழு ஒத்துழைப்பை எல்லா வழிகளிலும் எதிர்பார்க்கிறேன். எனவே இதனை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்ல இயலும் என்று எண்ணுகின்ற வேளையில் நடைபெறும் அத்துணை நிகழ்வுகள், உரையாடல்கள், கலந்துரையாடல்களில் முழுமையாக ஈடுபட உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். My dear friends, this is Ajin Joseph here from New Delhi City. Now, in our time, Pope Francis, during the last World Youth Day in Panama in the year 2019, he told all the youth that may your yes continue to be the gateway for the Holy Spirit to give us a new Pentecost for the world and for the church. Now, I remember clearly he even posted this on his Instagram profile. Now, Youth United for Christ is the official youth ministry of the Catholic Charismatic Renewal Services in India. This is being approved by the CBCI as per Article 15 of the Charis Statutes that was approved earlier this year in 2020. Now, to talk a bit about the history, it's not a new idea. When the Catholic Charismatic Renewal was born in India, there was youth ministry also. Back in the 1980s, it was called as National Youth Pastoral Team or NYPT. Then came in the year 1996, it was shaped and there was a youth council called NYCC. That is, there was a youth council called NCCYC, that is National Catholic Charismatic Youth Council, and they were responsible for organizing many national youth conventions in Bangalore in 2002, in Chennai 2005, in Mumbai 2008. Now, many youth ministries were formed in different parts of the country, like Torchbearers for Christ in Mumbai, Hosanna Youth in Bangalore, Youth for Christ and Christine in Delhi, Young Christian Shepherds in Goa. Now, however, the national service team felt that they should all come under one umbrella. And after a lot of thought, prayers and discernment, back in the year 2008, before Kairos, they decided and they agreed for this name, that is Youth United for Christ. And you won't believe, it was Cardinal Oswald Gracious who recommended the last two words, that is for Christ. And ultimately, this became YU4C. Now, 2-3 years back, when Holy Father Pope Francis wanted all the different charismatic realities to work in one communion under one umbrella, and he constituted this public juridical personality called CHARIS, that is Catholic Charismatic Renewal International Services. And he inaugurated this, and during his inaugural speech, he remembered you and me, and he insisted on a youth to be a member of the 18-member body CHARIS. And this is what he said. Look at this. I see that there is a representative of young people in the International Service of Communion. Is she here? Congratulations. I am happy for you. Young people are the future of the church. True enough, but they are also the present and the future of the church. I am pleased that you have given them a high profile and a chance to exercise of the responsibility that is theirs
to see the present with a different set of eyes and to look to the future together with you. How beautiful it is. Hallelujah. We have a high profile. Y4C has got a high profile in the church. And that is why CBC has approved it as per Article 15. We are the official youth ministry. Now to talk about the vision and mission of Y4C India. The first vision and mission is a dream that I want to present before you. That is a dream of conducting Life in the Spirit seminars and establishing Y4C prayer groups in all the 174 dioceses in India, irrespective of the rites. This is the need of the times. Now, how can we do that? We can do that only by organizing Life in the Spirit seminars or initiation retreats. That is the heart of Holy Father Pope Francis. He has quoted this, told this to all of us charismatics more than five times. That is to organize LSS in parishes, seminaries, schools, and neighborhoods. And that's why we see in the Bible, in Hebrews chapter 10 verses 25, the author of Hebrews encourages us not to neglect to meet together, as is our habit, that is to meet and feed off each other, and all the more as we see the day approaching. Now, Saint Pope Paul VI, you know, in 1975, while addressing the charismatics at the Feast of Pentecost, this is what he said: rejuvenate the world, give it back a spirituality, a soul and a religious thought. Reopen its closed lips to praise and open its mouth to song, to joy, to hymns and to witnessing. It will be very lucky for our times that there should be a generation, your generation of young people, who shout out to the world the glory and greatness of God in Pentecost. It was Saint Augustine who said, learn to dance so when you get to heaven, the angels know what to do with you. Now, these are some of the pictures of different fellowships that we have at YU4C. This is from my prayer group, where we meet, we feed off each other, we party, we are there with young people when they are going through difficult times. And there are people who have become sisters or who are studying to become priests. Some have become priests. So that's why we need the restless youth, as Pope Francis says, the creative youth. And this, if you fulfill this dream of forming a prayer group in your diocese, in your parish, wherever you are listening me from, this is going to give musicians, actors, dancers, artists, intercessors, photographers, cinematographers, writers for Charis India, that is the international magazine of the NCCRS in India. And all these things will make young leaders great leaders for the church. Hallelujah. Now, during lockdown, we were able to form these 8 to 10 prayer groups. I'm showing you this at the invitation of bishops, youth directors, and service team chairmen. This is what we did in Goa, Ajmer, Pune, Darjeeling Sikkim, Meerut, Vasai, Rajkot. We have formed youth prayer groups, so this can happen. Now, the second vision and mission of Y4C that I want to present before you is formation of youth through many training and discipleship programs. Now, on the screen, I'm going to show you some of the programs that we are offering for free. That is some virtual conferences like Freedom, youth leadership training programs. And then now we have got some disciple schools. That is a 6-month long journey to travel or to accompany with our Lord Jesus. And there's a group moderator who's going to accompany you. So kindly encourage the youth in your diocese, in your prayer group, in your parish to participate in this. And then they are going to become great leaders. As Pope Benedict XVI says, the world promises the youth comfort, but they are not made for comfort. They are made for greatness. And keeping this in mind, we have also organized a national youth tele-counseling called We Are Here With You. This initiative has been widely accepted and appreciated by the church hierarchy, bishops and priests in India. And with a phone call, you can reach out to these people on the screen and they are going to be with you. If you're suffering from depression, suicidal tendencies, anxiety, they are going to help you. And we have got all these things. And also, I want to show you, you can join us on Facebook, Instagram, YouTube by the name YU4C India. And visit us at www.yu4c.in. And if you have any query or any prayer request, you can email us at yu4c.in@gmail.com. And you can also connect to me in the capacity of being the National Youth Coordinator. You for any programs, for any help,
I am there, and the entire team, the entire national team is there at your service. These are the details. So may the Lord bless you and richly. And I want to come to the final vision and dream of Y4C India, that is sending Y4C missionaries to the dioceses or regions wherever it is needed. Now, this is what we planned post Kairos, but now lockdown has happened. We are all in this quarantine of COVID-19. But soon after the lockdown, this is our dream to go and support and launch prayer groups in the dioceses, in the parishes, wherever help is required. So these are the three things, and this is something that I wanted to present. May the Lord bless and guide each one of you in the way everlasting. Amen. Dear friends, the scripture says, "Let the little children come to me. Do not hinder them, for the kingdom of heaven belongs to such as these." Matthew chapter 19, verse 14. Today's children will grow and they will become the youth of tomorrow. Further, they will be the ones who will raise the families and the coming generation. Just like a foundation of a strong tower, children are the foundation of tomorrow's society. So need to be reached out and helped in growing in the values of Christ. The renewal here plays a major role. Spirituality is just not meant for only elders, but for everyone here on this planet Earth. For every soul, the word is essential. And without the word of the Lord, without the Spirit, we will die in our faith. We need to keep growing in the Spirit. If we continue to think that spirituality is something that is only required by elders or something that we require only in our old age, then we are very wrong. If we receive the Spirit of the Lord, if we know the Spirit of the Lord only in our old ages, then there's a lot of repentance to do, and a lot, and maybe just repentance to do. But if we receive Christ in a young age, we have a lot to give thanks for. We have a lot to praise and worship Him, just like Mary, our mother. She was obedient child of God. She received the God's love from a very young age through her parents. And she became obedient to everything, to the will of the Lord. And she is now full of graces. So just like our mother, who received the love of Christ, the Spirit of Christ, from a very young age, we need to give Christ to every child. In the past, the disciples stopped the little children from coming to Jesus. Are we having that same attitude today, just as the disciples had back then? Do we stop the little children from knowing who the Lord is? Do we assume what is right, and do we talk to them and what is not? Today, even the Holy Father, Pope Francis, tells us and asks us to take LSS to every school so that the teens and the children ministry become a very beautiful platform where the children will come together and can give thanks to the Lord and become a child of Jesus. Therefore, we, the National TU4C team, has organized various LSS, that is the Life in the Spirit seminars, in schools. And now, due to pandemic, we conducted an online retreat, which bore us many fruits. We aim to give Jesus to little ones so that as they grow in Christ, they become His ambassadors. They respond to their spiritual and social needs. We start while they are young so that they get to know Christ from the very beginning. Help them grow as missionaries for Christ, regardless of their age. Show them the way, equip them with spiritual arms and weapons to crush the head of Satan and help them grow in relationship with our Lord and Savior, Jesus Christ. The scripture says, at the time Jesus, full of joy through the Holy Spirit, said, "I praise you, Father, Lord of heaven and earth, because you have hidden these things from the wise and learned and revealed them
little children. Yes, Father, for this is what you were pleased to do. That's Luke chapter 10, verse 21. How God the Father had hidden these things and had given it to children, the wise things. A new generation has indeed taken birth in a spiritual realm. A generation that praises and worships the Lord. A generation that acknowledges the Lord, their Savior, with all their heart. A generation that loves Jesus, loves reading the Bible, having fellowship. A generation that is growing in the gift of Holy Spirit. So let's join our hands to give more and more Holy Spirit, to give more and more Jesus to each and every child we know. Praise the Lord, all you lovely people in Jesus Christ. I am Judy Mary Cyril from YU4C Lucknow, and I am going to share my testimony on prophetic intercession. Before we begin, I request all of you to keep your Bibles really close to your heart, because I'm going to share some really amazing and wonderful things that God has done for me and for all those connected to me through prophetic intercession and His Word. To begin with, I did not even know the meaning of intercession until I landed up in a retreat on prophetic intercession led by Brother Cyril. And I was amazed that, you know, we can know the Lord's heart and God speaks to us. While I was praying one day and said, Jesus, will you really speak to me? Can I really know your heart? And God brought me to this verse, Jeremiah chapter 1 verse 4 onwards. While you're opening that in your Bible, let me tell you, I am not a fervent reader, not like studying the Bible every day or learn theology or gone to the Bible college. But this is what the Lord spoke to me. He just gave me a number, and till today He does that. God is amazing. So it says in verse 4, I the Lord have said, I have chosen you before I gave you life, and before you were born, I selected you to be a prophet to the nation. So sitting in a prophetic intercession retreat and getting this message to be a prophet to the nation, I was a little scared, and I said, Lord, I am too young. And as I started reading again, looking down in my Bible, and it says, Sovereign Lord, I don't know how to speak, I am too young. And I was like, Jesus just read my mind. But then the Lord said, do not say that you are young, but go to the people I command you to. Do not be afraid of them and tell them what I have told you. I will protect you. I, the Lord, have spoken. And this amazed me, and I had deep love, deep, deep, deep desire to know the Lord more. Continuing with the retreat the next day, we were sitting in groups, and I was sitting with all the nuns, and they were getting lovely visions. And there was a vision that I got also, but I was very hesitant. I was like, this vision makes no sense, and I will not share it for people to interpret it, or maybe people will make fun of me. But at the end of the retreat one day, you know, it was said that whatever you've seen, you should share. And I went up to the stage and I said, you know, that I saw India and a small Belgium on the map of India. The map of India, small Belgium. And I thought people will think I'm a fool, because Belgium is like a world country and I'm seeing it on the map of India. But while I was proclaiming, a short sister, very old, she came up to me and she said, you know, my brother was in Belgium and he got arrested on some false charges, and I was praying for him that he's set free from prison, and he was released yesterday, and thank you for praying for him. And I was like, I just saw this vision and I just thought that it doesn't make any sense. But God had plans, and God, you know, God always has wonderful plans for us. On the same day, another girl was just, you know, sitting in front of me and maybe having a personal talk with the Lord. And God gave me this verse for her, that is John 9:37. And John 9:37, before I read it to you, well, I just wrote it on a paper for her and gave it to her. With a lot of hesitation, because I was just continuing a prophetic intercession. I was a newcomer to it. So I still, in the spirit, convicted me, and I wrote John chapter 9 verses 37. And when she read, she had tears, and she told me that, you know, I was asking the Lord whether He's really there, and I was questioning and doubting Him. And John 9 verse 37 says, you have already seen Him, and He is the one who is talking with you. Amen.
Verse 37 says, you have already seen him and he is the one who's talking to you. And that girl was amazed and she was in so much of awe of the Lord. And she was like thanking me. And I was like, I have not done anything. You know, it is only the might of the Lord, and God is mighty to save. Continuing in my journey of prophetic intercession, when I came back home, my mother was suffering from uterus tumor for 12 years. And I started praying prophetically for her. And God led me to this vision that in the past there has been an abortion, which I did not know about. I did not know, I was very young or whatever. And God convicted me to speak to my parents about it. And I was very scared. But ultimately Jesus convicted me and I went to my parents and I said, and they were like, yeah, we were not in a financial condition. And then Jesus told me that there is a barrier. He wants to bless my mother. He wants to heal my mother, but there is a barrier. So my parents confessed and God blessed them. God blessed my mother. A tumor became into a cyst. All science people here will think a cyst becomes into a tumor. My mother's tumor became into a cyst. And ultimately, she was healed. In a few weeks, she was healed and we saw her ultrasound report. It said that, you know, she's absolutely fine. And we praised and thanked the Lord with the bottom of our heart. Recently, you know, I was praying prophetically for my house and, you know, we need a roof. And I was like, you know, a concerned sparrow. I was not like the free sparrow who thinks, you know, Jesus will protect me. And I was praying for my house and I was like, Jesus, I really want to purchase a house. And I had to take a big loan for it. And maybe all my life will go paying that loan for the house. So while I got up and one morning I got up and I said that I'll just go and, you know, pray before I make this move for the house. And I had already spoken to the bank and the house people and everything. So while I was doing this, in the morning I got this verse, Proverbs 19:2, and I was too lazy to pick up my Bible, so I just picked up my phone and I typed Proverbs 19:2, and it says, desire without knowledge is not good. How much more will hasty feet miss the way? And I had to go to the bank. I was like, how much more hasty feet will miss the way? And I was zapped. And later on I prayed more and I heard Proverbs 24 verse 3-5, by wisdom a house is built, by understanding it is established. I was like, Jesus is telling me money is not everything. You know, you need to have knowledge and wisdom about the house. And I was like, am I missing some point here? And then, you know, I kept praying and I called up the bank and I said, are all the papers okay about the house I want to buy? And the bank said that there is a house agreement paper that is missing, but you can still take the loan. Those papers can come later. So I prayed to the Lord. The Lord, this house that I'm going to buy, have the people not paid the tax or something? And will I have to pay it? And then God gave me Proverbs 17 verse 18. It says, a man without sense gives his hand in agreement and makes himself responsible for his neighbor's debt. That was the time I realized that, you know, God is really speaking to me. And I was amazed and I thanked the Lord. I just praised the Lord for saving me from, you know, any kind of harm. Maybe if I would have bought this house and gone into it and later on paid loan all my life. But God did not want me and He guided me prophetically. And later on, I got this verse from John 15:7 that says, remain in me and whatever you ask, I will give you. So my friends, I would like to tell you all, remain in the Lord, speak to the Lord. God wants to speak to each one of us prophetically and He wants to heal us and He wants to, you know, show His plans. He knows the plans He has for us. This is amazing. So I want you all to, you know, just listen to the Lord. God bless you all. Glory be to God. Praise you, Jesus. Thank you, Lord. Praise you. One of the greatest joys in my life is spending time in the presence of the Lord. It had given me great joy to be a part of this Jesus and Me English online retreat. It was the best time spent in the presence of the Lord. The psalmist says in Psalm 150 verse 1, praise the Lord, praise God in His sanctuary, praise Him in His mighty firmament. When we praise God, God is very happy with us. I feel showers of God's blessings upon me as I raise my hands in prayer and praise to God. When I spend time in front of the Blessed Sacrament, the Holy Spirit fills me with His strength and power. As Mother Teresa had said,
spend as much time as possible in front of the Blessed Sacrament, and He will fill you with His strength and power. Even though the anointing and healing was conducted virtually, it was reality for me. Healing took place in my life as Father Joji prayed over us. As it is said in the letter of James, chapter 5, verse 15, the prayer of faith will save the sick. Through Father Joji's prayers, I trusted in God and had faith that He would heal me. So, I encourage all of you to be a part of this Jesus and Me English Online Retreat. As St. Paul said in his letter to the Colossians, chapter 4, verse 2, devote yourselves to prayer, being watchful and thankful. Thank you. Lord, I thank God for giving me this opportunity to tell a testimony about the JAM retreat. Even I thank Sister for giving me an opportunity to be a part in the JAM retreat. Before attending this JAM retreat, I was very lazy boy, not giving some time to God, not reading Bible, not singing songs to God, not praising God. So, after attending this JAM retreat, I started to change one by one in my life. Now I am reading the Bible every day, singing songs to God, praising God. Because before 2 months, my mother told that, Ulas, at 5 o'clock to 6 o'clock, there's a meeting. If you can attend the meeting, see me first day and second day, it will be very nice. So I told my mom, okay, mom, I will attend the meeting. First day, I saw the first day, second day, third day, fourth day, fifth day. After 1 week, I started to attend the meeting regularly without any miss. I love the retreat very much that from 2 months till today, I did not miss any day attending the meeting. So, I encourage all the parents and the children to give some time in God. Jesus only tells in Matthew that, yeah, let all the children come to me, let them praise me, so that Jesus will be very happy and He will give a big reward in the heaven. So I encourage everyone to attend the JAM retreat and the meeting at WebEx. So thank you so much, God, for giving me a testimony to tell about my life and the JAM retreat. Thank you.